ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சார் எப்படி இருக்கீங்க? நம்மளோட டே ரொட்டீன் வீடியோவில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, நம்மளோட பிபி மனசுனா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டிசைனுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இவரை மட்டும் ரெடி பண்ணிட்டா ஃபுல் டிசைன் ஓவரால் முடிஞ்சிருங்க. ஸோ இவருக்கு வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு ஃபேஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்ன ஒர்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் மைக்ரோபீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒயிட் அண்ட் பிளாக் கலர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அவருக்கு அவுட்லைன் தாங்க கொடுக்க போகிறோம். அவுட்லைன் கொடுக்குறதுக்கு நான் வந்துட்டு 14 சென்டிமீட்டர் நீடில் சுகர் பீட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சைதூசி யூஸ் பண்ணி தான் முடிச்சிட்ருக்கேன். சைதூசி யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன். அவுட்லைன் வந்துட்டு நான் ரெண்டு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்மளோட ராணி எப்படி ரெடி பண்ண பல்லாக்கு எப்படி ரெடி பண்ண பூச்செண்டு எப்படி ரெடி பண்ண குதிரை பகனை ரெடி எப்படி ரெடி பண்ண அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்களுக்கு லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் டிசைனுமே எப்படி கம்ப்ளீட் ஆச்சுங்கிற ஒரு 1 ஹவர் வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் நீங்கள் பார்த்து ஃபுல் டிச
ஐடியாஸ் வந்துச்சு, அதை தான் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அந்த பிபி மனுஷனுக்கு வளைவு, நெளிவு, சுழிவு ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு பாட்டை எடுத்தோன்னா ஸ்ருதி முக்கியம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் வளைவு, நெளிவு, சுழிவு இதெல்லாம் முக்கியம். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பில் ஒரு பெண்டு கொண்டு வந்திருக்கேன் பாருங்களேன். ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருந்தோன்னா ஒரு குச்சி இண்டுகிட்டு இருந்திருக்க மாதிரி தான் இருந்திருக்கும், பட் நான் அந்த மாதிரி போடலை. அந்த இடுப்பு கிட்ட கரெக்டாக ஒரு பெண்டு கொண்டு வந்துட்டு அப்பர்மாலோட அந்த ஃப்ராக் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். ஓப்பன் ஃப்ராக் அப்பர்ல வர மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டிசைன்லேயுமே கீழே வந்துட்டு வளைவு, நெளிவு, சுழிவு எப்படி பர்ஃபெக்டாக போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அப்படியே அவுட்லைன் எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த வரைஞ்சது அடையாளமே தெரியாமல் அழகாக நீட்டாக அவுட்லைன் ஒர்க் மட்டும் கொடுத்துட்டு வரா, ஃபுல் டிசைன் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த சுகர் பீட்ஸ் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு கிளாஸில் வந்துட்டு இந்த பைப்பிங் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, கோல்டன் கலரில் அதான் கொடுக்க போகிறேன். என்னோடய சாரீ வந்து கோல்டன் அண்ட் க்ரீன் கலர், அதனால நான் அதை ரெண்டு தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இவரோட ஃபுல் அவுட்லுக் வந்துட்டு முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. அந்த கையில் இருக்கிறது எல்லாமே நீட்டாக அழகாக இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷூவோட ஷேப் கூட கவனிங்க, அந்த ஷூ கரெக்ட் அப்படியே வரைஞ்ச ஷேப்பில் அப்படியே நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் அவளோட அந்த ஃப்ராக் டிசைன் இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் எந்த மாதிரி ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பைப்பிங்கில் வந்துட்டு பைப்பிங்கில் கோல்டன் கலர் டிசைன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நான் வந்துட்டு ஃபுல்லாகவே நம்மளோட எப்படி ஊசியை கோர்த்து பண்ணுறோமோ அது மாதிரி இதை கோர்த்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இது நடந்துட்டு இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு வர பிஜி வேணும்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.
நம்மளோட டிசைன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போவே பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக அழகாக இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ்ஸோட பார்டர் சாரியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஒரு பார்டர் தூக்கி காட்டினா தான் ஃபுல் டிசைனுமே அழகாக தெரியும். அதனால அந்த எண்ட் ஆஃப் த பார்டருக்கு நான் வந்துட்டு நல்லா கம் அப்ளை பண்ணிவிட்டு சுகர் மைக்ரோ சுகர் பீட்ஸ் இருக்குல்ல அதை போட்டுட்டு அப்படியே நான் கவர் பண்ண போகிறேன். அதுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பாகனோட ரெண்டு துண்டு கீழே தொங்குற மாதிரி இருக்குல்ல அந்த டிசைனுக்குமே வந்துட்டு நான் அந்த பட்டைக்கும் இதுதான் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு கம் வந்துட்டு ஒரு கேப் இல்லாமல் நல்லா அப்ளை பண்ணோம். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ண இடத்த பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் பிளவுஸ் துணி வந்துட்டு எங்கேயுமே தெரியாது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஷூக்கு வந்துட்டு நான் க்ரீன் கலர் மைக்ரோ பிட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்தோட ஷூவோட ஷேப்புக்கு அந்த க்ரீன் கலர் தெரியாத அளவுக்கு நம்ம வந்துட்டு கம் அப்ளை பண்ணோம். நீங்கள் அப்படியே வந்துட்டு நம்மளோட கம் பாக்ஸ் இருக்குல்ல அதோட இன்சர்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா தேவையில்லாத கம் வந்துட்டு தேவையில்லாத ஃபேஸில் இடத்துல பட்டுரும். அப்புறம் மைக்ரோ பிட்ஸ் அங்கே போய் ஒட்டிக்கோ அப்போ நல்லா இருக்காது. அதனால் நம்மளோட நீடியில் எடுத்து எடுத்து நீங்கள் தேவையான இடத்துல அப்ளை பண்ணுங்கள். நீடியில் வந்துட்டு கம் ஒட்டாது. அப்போ நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா அது போயிடும் சரிங்களா. இப்போ அந்த ஷூவோட ஷேப்புக்கு வந்துட்டு நான் க்ரீன் கலர் மைக்ரோ பீட்ஸ் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். பார்டருக்கு வந்து கோல்டன் கலர் மைக்ரோ பீட்ஸ் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த டிசைன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸியானது, பட் நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா அந்த க்ரீன் கலர் கொடுத்தோன்னா ஒரு லுக்கு தூக்கி கொடுக்குது பார்த்தீங்களா அழகாக. ஸோ அதுதான் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ எண்ட்லேயுமே நம்ம வந்துட்டு கோல்டன் கலர் மைக்ரோ பீட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க திங்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்மளோட பிபி ரெடி பண்ணிடலாங்க. நம்ம பிபி ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம நார்மலாக ஒரு பிபி பார்த்தோன்னா ரெண்டு கோடு இருக்கும், அப்புறம் ஹோல்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை தான் இப்போ வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அந்த சென்டர் ஆஃப் கோட்ஸுக்கு வந்துட்டு நான் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு ரெண்டு லைன் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. அப்புறமா நம்மளோட ஒரு ஸ்டோன் ஒர்க்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இப்போ அந்த கம் போட்டு நான் ஒட்டிக்கிறேன், பட் நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் உங்களுக்கு பின்னாடி தெரியும். நான் ஃபுல்லாகவே வந்துட்டு மைக்ரோ பீட்ஸ் போட்டு கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன் ஓகேங்களா. பட் ஆனால் நடுவில் அந்த ஹோலுக்கு வந்துட்டு ரவுண்ட் கலரில் இருக்க நம்மளோட ஸ்டோன் வந்து நான் ஒட்டிட்டேன். பட் அப்புறமா தான் தோணுச்சு ஃபுல்லாகவே கம் அப்ளை பண்ணிட்டு சென்டரில் ஓட்டிட்டு மைக்ரோ பீட்ஸை தூவி விட்டேன்னா முடிஞ்சு போச்சேடா அப்படின்ட்டு. ஆனால் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை எடுத்துகிட்டு திரும்பி நான் அந்த ஒர்க் பண்ணேன். சரி இப்போ நான் சொல்கிறவங்களுக்கு நான் பண்ண மிஸ்டேக்கோ நான் எப்படி அதை சரி பண்ணேன் அப்படிங்கிறதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக. ஸோ நான் பண்ண டிசைன் அப்படியே லைவாக தான் காட்டுறேன், எதையும் நான் உங்ககிட்ட மறைக்கலை, தப்பாகவும் எதுவும் காட்டலை. எப்படி நான் பண்ணேன்னா அப்படி தான் காட்டுறேன். இப்போ நம்ம டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அவுட்லுக் பர்ஃபெக்டாக நீட்டாக வந்திருக்கு. ஸோ நான் ஒரு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஃபுல் ஆஃப் டிசைன் கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ராணி எப்படி ரெடி பண்ண வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுற்றி வந்துட்டு புட்டாஸ் டிசைன் கொடுத்துருக்கேன். அது என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு